ரெண்டு நாள் பசியோடு பட்டியலோடு இங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கிற தமிழக தொழிலாளியும் அதற்கு ஆதரவாக போராட்டத்தில் இருப்பார்கள். அதெல்லாம் வேறு விஷயம். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நம்முடைய மத்திய தொழிற்சங்கங்கள், நம்முடைய ஊழியர்கள், தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், பிஎஸ்என்எல் ஊழியர்கள், எல்ஐசி ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் என்று அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றை சொன்னார்கள், இந்த கோச்சின் அட்டகாசத்தில் இந்த கோச்சினுடைய நடவடிக்கைகளை நம்முடைய என்பதிலேயும் எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த அடிப்படை பிரச்சனையில் இந்த மிக முக்கியமான எல்லோரையும் எதிர்கொள்ளுகிற இந்த கேள்வியில் வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்போது நீதிமன்றத்தில் ஒரு நடுவரை நியமித்து உங்கள் கோரிக்கை குறித்து பரிசீலிக்க வைத்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி ஈட்டி இருக்கிறோம். அதனால்தான் கூட்டமைப்பு தலைவர்கள் எல்லாம் வழக்கறிஞர் ஆணையரையே சந்தித்து பேசி இந்த முடிவை, அதாவது 2.44 என்பது இடைக்கால ஏற்பாடு, 0.13 என்பது தனி நடுவர் முன்னிலையில் முடிவு செய்யப்பட வேண்டிய அடுத்த விஷயம். அது என்ன வருகிறது என்பதை நம்முடைய வாதத்திறமையால் நாம் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். இது அடுத்த விஷயம். மேற்கொண்டு எந்த நடவடிக்கையை அரசு எடுத்தாலும் நிர்வாகம் எடுத்தாலும் அதையெல்லாம் வழக்கம் போல் நாம் சந்திப்போம், வழக்கம் போல் நாம் வெற்றி பெறுவோம். அந்த அடிப்படையில் போராட்டத்தை நாளை காலையிலே இருந்து வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெறுவது என்கிற முடிவு கூட்டமைப்பு எடுத்திருக்கிறது. அதை மிகுந்த கம்பீரத்தோடு நீங்கள் எடுத்துக்கொண்டு நாளைக்கு பணிமனைக்கு நீங்கள் போகிற போது கையெழுத்து போட்டவரை ஒருவனையும் பார்க்க முடியாது. போராட்டத்தில் போலீஸ் அதுவரும் இருவரும் என்று மிரட்டலுக்கு மற்றதற்கும் ஆளான நீங்கள் தான் காவலை